கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் இன் த லார்ட், ஐ கிரீட் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். The Lord make his face shine on you and be gracious to you. Numbers chapter 6 verse 25. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6 அதிகாரம் 25 வசனத்தில், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேலே பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கர்த்தர் அவருடைய முகத்தை நம்மேலே பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அதுதான் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறதான தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் 430 வருஷங்களாக இஸ்ரவேல் தேச மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களின் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, சஞ்சலமும் தவிப்பும் இருந்தது, வேதனை இருந்தது. ஆனால் கர்த்தர் தம்முடைய தாசரை அனுப்பி அவர் மூலமாய் அந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்ற பொழுது அந்த மக்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து, நரகத்தில் இருந்த நம்மை, பிசாசின் பிடியில் இருந்த நம்மை விடுதலையாக்கி நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய பிரதான அந்த அன்பை நினைத்து நாம் அனுதினமும் அவரை துதித்து ஆராதித்து அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்தி நாம் ஒவ்வொரு நாட்களிலும் வாழ்வோம் என்று சொன்னால், தேவனுடைய பெரிதான தெய்வீக சமாதானம் நம்மை ஆண்டு கொண்டு நம்மை ஒவ்வொரு நாட்களும் சமாதானத்துக்குள்ளே நடத்துகின்றதாக இருக்கின்றது. ஆகவே தொடர் அவருடைய அன்பிலும் நிலைத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகின்றவராக இருக்கின்றார். இந்த வார்த்தைகளினால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சமாதானம் தந்து கிருபை கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரதான கரத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களோடு இல்லைனாப்பா, நாங்கள் இல்லை. ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய கிருபையினால் எங்களை ஆண்டவரே அனுதினமும் தாங்கி ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.